இப்போ பெயிண்ட்லேயே வந்து நான் இதுக்காக உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வரதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது சுண்ணாம்பு ப்ளஸ் தண்ணி கலந்து அடிக்கிறதுன்னு ஒன்று பார்த்தேன், அப்புறம் சுண்ணாம்பு இல்லாமல் அடிக்கிறதுன்னு ஒன்று பார்த்தேன், அப்புறம் தண்ணி கலந்து மட்டும் அடிக்கிறதுன்னு பார்த்தேன். இந்த மாதிரி என்னென்ன இருக்குது இந்த பெயிண்ட் இதுலேயே? இப்போ பெயிண்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ ஒரு 10 இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீஞ்சல் சுண்ணாம்புன்னு ஒன்று, அதுதான் வந்து எல்லாருமே அடிப்பாங்க. அப்போ கூட ட்ரெஸ் இல்லை, தொடப்போ அந்த மட்டிகளை வச்சு அடிப்பாங்க. அந்தமாரி கீஞ்சல் சுண்ணாம்புலாம் அடிக்கும்போது வருஷம் வருஷம் அடிப்பாங்க. இப்போ வந்து பெயிண்ட்லேயே வந்து என்ன ஆச்சு, கேரண்டி மாரி கொடுத்துட்றாங்க 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு அப்படின்னு கேரண்டி கொடுத்துறாங்களா. இப்போ இந்த பொங்கல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அது முன்னாடி பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அடிப்பாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 6 வருஷத்துக்கு பொங்கல் வந்தால் கூட அடிக்க மாட்டேன்றாங்க, சொம்ம துணியில் துவச்சி விட்டுறாங்க. பெயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள அடிக்கிறது ஒரு பெயிண்ட் இதே கலர்னு வச்சுக்கலாம், இது வெளியே அடிக்கிறது ஒரு பெயிண்ட் இருக்குது இதே தான். கம்பெனி இதோட ரேட் அதிகமாக வரும், அது உள்ள அடிக்கிறது வந்து கம்மியான ரேட்டு, வெளியே அடிக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா அந்த உள்ள அடிக்கிறது வந்து வெளியே வச்சுன்னா வச்சுக்கோங்க வெளுத்துரும், சேட் ஆகிடும், கொஞ்சம் ஒரு 6 மாதத்துல வந்து சேட் ஆகிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கெமிக்கல் அவங்க கம்பெனிலே கொடுக்குறாங்க, அது மிஷின்லே வரும். இப்போ சுண்ணாம்பு இருக்குல்ல, இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் வீடு கட்டிட்டாருன்னா அவர் எப்படி வந்து அவரோட வீட்டை அழகுபடுத்துறதுக்கு பெயிண்ட் அடிக்கணும், அதை பற்றி சொல்லுங்களேன். முதல் வேலை வந்து நம்ம பூச வேலை முடிஞ்ச உடனே நல்லா செவத்து தண்ணி பிடிச்சி ஒரு 10-15 நாள் நல்லா செவத்து தண்ணி பிடிக்கணும். அந்த ஈரன்ஸ் அந்த ஈரெல்லாம் நல்லா இஷ்டப்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிக்கிறத விட பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்லாம் அடிக்கணும். ஒயிட் சிமெண்ட் வச்சு நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டி 2 கோடு பார்த்துட்டு தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமர் போட்டுடணும். ஃப்ரேமர் போட்டு நல்லா விட்டுட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் டைல்ஸ் ஓட்டுற வேலை, அப்புறம் எலக்ட்ரிஷியன் வேலை எல்லோரும் முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2வது கோடு வந்து கலர் போடுவோம், 2 கோடு கலர். ஃபஸ்ட்டு வேலை வந்து பூசால் முடிஞ்ச உடனே சுண்ணாம்பு போட்டோட ஒயிட் சிமெண்ட் போட்டு தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இந்த ப்ரைமர்னு சொன்னீங்களே அப்படின்னா என்னது ப்ரைமர்? அதை பட்டி பார்த்துட்டு போகிறது வந்து கிரீப்னஸ் பிடிக்கிறதுக்கோசம். நம்ம வந்து பட்டி பார்க்குறவங்க வந்து பட்டி பார்த்துட்டு ப்ரேமர் போடுவாங்க, இல்லை நாங்கள் வந்து சுண்ணாம்பு மாதிரி அடிச்சுட்டு கலர் போட போகிறோம்னு வச்சுக்கலாம். அது வந்து சுண்ணாம்பு மாதிரி அடிச்சுட்டு ஒயிட் ப்ரேமர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் 2 கோடு போடலாம், கொஞ்சம் கிரிப்னஸ் வரும் அவ்வளோதான். இந்த பட்டி பார்க்குறதுன்னா என்னதுண்ணா? பட்டின்றது இப்போது இந்த மேஸ்திரி வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த செவரு பூசியிருப்பாங்க, சொரசொரப்பாக இருக்கும், பார்த்துருப்பீங்கள்ல, சொரசொரப்பாக இருக்கும் செவரு. நம்ம பட்டி பார்த்தினா அந்த சொரசொரப்புலாம் இருக்காது, 2 கோடு பட்டி பாருனா செவரு பார்த்தீங்கன்னா நைஸாக ஆகிடும். இந்த சொறி சொறி அந்த இவங்க பாஞ்சி வச்சு இது பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சொரசொரப்புலாம் இருக்காது, நைஸாக இருக்கும். வீடு கொஞ்சம் கூல்னஸ், அதை எப்படி சொல்கிறது, கூலிங்காக இருக்கும் வீடு.